வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தக்காளி வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்ல பழமாக மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயத்தை அழகாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேன் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு ஆயில் ஊற்றாமல் பச்சைக்கடலை பருப்பு உளுந்து ரெண்டையும் தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஓரளவு ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரியே கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், உப்பு, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. காரம் நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால காரம் கம்மியாக வேணும்னு மூணு மிளகாய் தான் போட்டிருக்கோம். குழந்தைங்க இல்லாத டைமில் நிறைய காரம் போட்டு வெளுத்து கட்டுவோம். கடைசியாக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது, அது உண்மையாக இல்லையான்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச தக்காளியை எடுத்து உள்ளே போடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துலையோ இல்லை மிக்சி ஜார்லேயோ கூட போட்டு ஆற வச்சுருங்க. அப்படியே அரைச்சா ஹீட்டாக இருக்கும், அரைக்கிற நமக்கும் மிக்சிக்கும் ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக எங்களோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு முடிவு பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பச்சைக்கடலை பருப்பு உளுந்தியும் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு இட்லி சாப்பிடுவாங்க. இது தோசைக்கும் நல்ல சூப்பரான காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.